ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு செட்டிங் தான் பார்க்க போகிறோம். அருமையான ஒரு செட்டிங் தான். என்ன செட்டிங் அப்படின்னு உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்லி கொடுக்குறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இதே மாதிரி வரும். இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வந்து பாருங்கள் ஒயிட் கலரில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும். கூட ஒரு பெல்லு ஓப்பன் ஆகும். அந்த பெல்லை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ஆள் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படியே வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன செட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள் நம்ம மொபைலில் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்ளிகேஷன் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு செட்டிங் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து பாருங்கள் அபோட் ஃபோன் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து பாருங்கள் எம்ஐயூஐ வெர்ஷன் போட்டுக்கோம். இதில் வந்து பாருங்கள் ஒரு 7 டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம் கிளிக் பண்ணுறதுனால டெவலப்பர் ஆப்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் வெளியாகும். அது எதுக்கு வெளியாகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? உங்கள் ஃபோனில் வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து வெளியாகணும் அப்படின்னா, இப்போ வந்து இதை வந்து ரெட்மி ஃபோனு, உங்கள் ஃபோனு சாம்சங் ஃபோனு, இல்லை வேறு ஃபோனு அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் வேறு ஆப்ஷன் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மினால் எம்ஐயூஐ வெர்ஷன் இருக்குது. ஆனால் உங்கள் ஃபோனில் வந்து பில்டு நம்பர் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 7 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வெளியாகும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து அடிஷ்னல் செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அந்த அடிஷ்னல் செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அப்படியே வந்து கீழாக்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அதை 7 டைம் கிளிக் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் வெளியாகும். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து கீழாக்க வாங்க. இதில் வந்து பாருங்கள் ஸ்மால் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள் 360 நம்பர் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பரை மட்டும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் 700 போட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து சிஸ்டத்தில் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மாறிடும். இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், சிஸ்டத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மாறிடும். நம்பளி பாருங்கள் எல்லாம் வந்து சிறுசாயிரும். நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுசாக, அதாவது வந்து சிஸ்டத்தை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மாறிடும். ஓகேண்ணா? இல்லை எனக்கு வந்து பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நேராக வந்து நீங்கள் வந்து செட்டிங் போங்க. உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங் போயிட்டு அதே மாதிரி 362 நம்பர் போடுங்க. அந்த நம்பரை போட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து பழைய நிலைமைக்கு வந்து அப்படியே வந்துடும். ஓகேண்ணா? இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 360 போட்டீங்க அப்படின்னா பழைய மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்களா? இவ்வளோ நம்மளே உங்களுக்கு வந்து சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, உங்கள் செட்டிங்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே நம்மளே. ஓகே, தேங்க்யூ.